சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். வீரப்பன் அவர்களுடைய வாழ்நாளில் இறுதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றிய என்னுடைய தேடுதல் நடவடிக்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மாதேஸ்வர மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்புதூக்கி கிராமத்தில் தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு காவலர் பாண்டிக்கண்ணன் அங்கிருந்து ஒரு செங்கல் சோலை தொழிலாளியாகவும் கட்டடம் கட்டக்கூடிய ஒரு மேஸ்திரி கட்ட சித்தால் வேலையும் செஞ்சுக்கிட்டு காரை உடைச்சி கொடுக்கறது, மண் பேசி கொடுக்கறது, கல் உடைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு வருஷம் அங்கே தங்கியிருந்து வீரப்பன் குழுவினுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து உளவு பார்த்து அதை உயரதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காரு. இந்த ஆப்ரேஷனை குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் உதவி ஆய்வாளராக இருந்துக்கிட்டு என்னுடைய உளவு பிரிவு உதவி ஆய்வாளராகவும் பணியாற்றிய துரைப்பாண்டியன் தான் ஒருங்கிணைச்சாரு அப்படிங்கிறத பற்றி கடந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த பாண்டிக்கண்ணன் கோவிந்தப்பாடிக்கு பக்கத்தில் கூடிய ஒரு சிற்றூரை சேர்ந்த ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு கூடிய ஒருத்தரோட தொடர்பில் இருந்தார். இவர் தான் அந்த கொம்பு தூக்கியில் அங்கே வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கான தொகுப்பு வீடுகளை கட்ட கான்ட்ராக்ட் செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த ட்ரேடரை நான் பார்த்து பேசும்போது அவர் தனக்கும் உளவுத்துறை காவலராக இருந்த பாண்டிக்கரனுக்கும் எப்படி உறவு ஏற்பட்டதுங்கிறத பற்றி சொன்னார் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக குளத்தூர் மணியன் எனக்கு சொன்ன தகவலின் அடிப்படையில் புலவர் கலிய பெருமாள் வீரப்பனை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பின் போது அவருக்கு உதவியாக அவர் கூட புலவர் கலிய பெருமாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நூல் வடிவில் எழுதி வெளியிட்ட அரூரைச் சேர்ந்த வேடியப்பன் அப்படிங்கிறவரும் கூட போயிருந்தார் அப்படின்னு தெரிஞ்சு, இந்த வேடியப்பன் அதிதீவிரமாக மக்கள் யுத்த குழுவினுடைய ஒரு ஆதரவாளராக முன்பு இருந்தவர், புலவர் கலிய பெருமாளுடைய நம்பிக்கையை பெற்றவர், அவரோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர், பின்னர் பல்வேறு அரசியல் சாராத சமூக அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி வருபவர், ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர், அரூர் தருமபுரி மாவட்டத்தினுடைய பிற பகுதிகளில் எங்கே ஏதாவது மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை அரசு கையாண்டாலும் இல்லை தனிநபர்கள் கையாண்டாலும் அதுக்கு எதிரான போராட்டத்தை முன்னின்று நடத்திட்டு இருக்காரு. அவரை பார்க்கணும்னு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நாளை காலையில் நான் சேலம் வர்றேன், மதியம் 1 மணிக்கு உங்களை சந்திக்கலாம்னு சொன்னார். அதே மாதிரி 1 மணிக்கு அவரை நான் சந்திச்சிட்டேன். சேலம் புதிய பேருந்து நிலையத்தை பக்கத்தில் இருக்கிற என்னுடைய இதழியல் துறை நண்பர் கதிரவனுடைய அலுவலகத்தில் தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்போ கதிரவன் அங்கே தான் இருந்தார். ஏன்னா எனக்கு வேடியப்பன் இதுக்கு முன்பு பார்த்த அறிமுகம் கிடையாது, ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நண்பர் கதிரவனோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்காரு. அதனால் அவர் என்னை பார்த்து என்னிடம் சில விஷயங்களை பேசுவதற்கு அச்சப்பட்டாலும் என் மேல சந்தேகப்பட்டாலும் என்கிட்ட உண்மையை பேசலாமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் கூட இருக்கலாம். ஆனால் கதிரவன் அவருக்கு ஏற்கனவே தெரியுங்கனால கதிரவனோட அவர் ரொம்ப எதார்த்தமாக பேசுவார், உண்மையை மறைக்காமல் பேசுவார் அப்படிங்கிறனால ஏன்னா ஒரு முறை அவரை சந்தித்து அவர் எனக்கு சரியான தகவலை சொல்லாமல் பின்வாங்கிட்டார்னா அதுக்கு பிறகு நான் யாரை வச்சு முயற்சி பண்ணி பின்னால் போய் பேச ஆரம்பிச்சினாலுமே அவர் திரும்ப அதை ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா இதில் பல இடங்களில் தான் நமக்கு இருக்குது, முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தரை நம்ம சந்திக்கும்போது அவர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அன்றைக்கி தவறாக சொன்னேன் உங்களுக்கு இது உண்மை அப்படின்னு பின்னால் அவர் சொல்ல வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். முதல்ல நம்ம சந்திக்கும்போது அவர்கிட்ட பொய்யை சொல்லிட்டோம், திரும்ப உண்மையை சொன்னோம்னா அவர் தப்பாக நினைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க அதை மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பல பேர் நடந்திருக்கு. அதனால் நான் வந்து யார்கிட்டையும் பேசுனா அந்த முதல் சந்திப்புலேயே சக்ஸஸ் ஆயிடணும், அப்படி இல்லைன்னா கடைசியாக விட்டு ஒரு 4-5 சந்திப்பு பிறகு அவங்களாம் உண்மையை சொல்ல வரைக்கும் நான் உண்மையை கேட்க மாட்டேன். அந்த நான் என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டேன். அந்த மாதிரி தான் என்னுடைய இந்த ஆய்வு முழுக்க கொண்டு போனேன். அந்த வகையில் நானும் நண்பர் கதிரவன் தான் அரூர் வேடியப்பனை சந்தித்தோம். வேடியப்பனை பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு போயிருந்த அந்த ட்ரேடர், அது காவல்துறை அதிகாரியான விஜயகுமார் சொல்லியிருக்கிற பேரின்படியே நம்மளும் அவரை ட்ரேடர்னு சொல்லுவோம். அந்த ட்ரேடர் அப்படிங்கிறவரை நான் எடுத்துகிட்டு வந்திருந்த ஃபோட்டோவை காட்டி இவர் தெரியுது அப்படின்னா பார்த்தோடனே சொன்னார், அம்மா இவர் எனக்கு நல்லா தெரியுங்க, இந்த ஊருக்காரர் இந்த ஊருக்காரர் பேர் இதுங்க அப்படின்னாரு. கூடையே அதிரடிப்படையினுடைய உளவுத்துறை காவலர் அந்த பாண்டிக்கண்ணன் அந்த செந்தில் அவங்களையெல்லாம் நான் சந்திச்சு அந்த படங்களை காட்டினேன். அதே நேரத்தில் இவங்களுக்கு பின்னால் இந்த ஆப்ரேஷனை இயக்கிக்கிட்டு இருந்த குளத்தூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் துரைப்பாண்டியனுடைய ஃபோட்டோவையும் காட்டினேன். அதில் துரைப்பாண்டியனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், ஆனால் எங்கேங்கிறத என்னால் அனுமானிக்க முடியல. பாண்டிக்கனுடைய ஃபோட்டோ பார்த்து இவரையும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கேங்கிறத என்னால் அனுமானிக்க முடியல அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார். சரி இது ஒரு பக்கம் இருக்கிட்டு அதை அப்புறம் பேசிக்கோ அப்படின்ட்டு இந்த ட்ரேடர் அப்படிங்கிறவருடைய ஃபோட்டோ காட்டி இவரை நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இவர் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது, இப்போ 1 மாதத்துக்கு முன்னோட பேசினார், தன்னுடைய மகள் 2வது மகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் சேலம் SKS மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறதாகவும் அந்த பெண் குழந்தையினுடைய வயிற்றில் 1.6 கிலோ அளவில் கட்டி இருக்கிறதாகவும் அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிறதாகவும் அந்த கட்டி இருந்தனுடைய விளைவாக அவங்களுக்கான ஒரு கேன்சர் தாக்குதல் லேசாக உள்ளே இருக்கிறதாகவும் அதுக்கு வந்து ஈமோ தெரபி கொடுக்கணும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, அதுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப நான் சிரமத்தட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். வீரப்பன் சாவதற்கு முன்பும் சாவதற்கு பின்பும் பலமுறை நான் அவரை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் நீங்கள் இவருக்கு ஏதோ அவர் என்ன கேட்டார், நீங்கள் எதுக்காக இவரை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படின்ட்டு, ஏன்னா ஓரளவுக்கு உண்மையாக பேசுகிறார், இனிமேல் நம்ம அவர்கிட்ட எதையும் மறைக்க தேவையில்லை அப்படின்ட்டு நான் வீரப்பன் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதிட்டு இருக்கிறதை பற்றியும் இதனுடைய தொடர்ச்சியாக நான் பல்வேறு இடங்களுக்கு நான் போயிட்டு வந்தது. கடைசியாக அவருடைய வாழ்நாளினுடைய இறுதி கட்டத்தில்
இந்த மாதிரி காவல்துறையினுடைய ஒரு சதிவலை பண்ணியிருக்காங்க. அந்த சதிவலையில் இந்த நபர் ஒரு முக்கிய பங்காற்றிருக்காரு. இவருக்கு பின்னால் கொம்பு தூக்கியில் பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிற அந்த காவலர் ஒரு வருஷம் செங்கல் சோழையில் வேலை செஞ்சுக்கிட்டு சித்தால் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக அந்த பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிற அந்த காவலர் இந்த ட்ரேடர் மூலமாகத்தான் வீரப்பனோடு தொடர்புடுத்திருக்காரு, அல்லது வீரப்பனை பற்றிய பின்புலங்களை எல்லாத்தையும் கேதரேஜ் பண்ணி எஸ்டிஎஃப் கொடுத்துருக்காரு. இவங்க மூலமாக தான் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதை பற்றி சொன்னோடனே அவர் புரிஞ்சிட்டார் நம்ம எதை கேட்க வரேன்ட்டு, கொஞ்சம் சிரித்தார். அப்புறம் நான் அப்புறம் வெளிப்படையாக பேசினேன், மணியனை பார்த்தது கொளத்தூர் மணியனை சொன்னது, நீங்களும் புலவரும் வீரப்பனை சந்திச்சிருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக சந்திச்சிங்க என்னங்கிறத பற்றி நான் மணியனை கேட்கல. அவருக்கு தெரியல, வீரப்பன் ஒரு முறை அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு, அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் அவர் மணியனை புலவருக்கு தகவல் கொடுத்துருக்காரு. புலவரும் நீங்களும் போய் சந்திச்சது பின்னால் நீங்கள் சொல்லித்தான் தெரியும் சொன்னார். நீங்கள் என்ன பேசிட்டீங்க என்னங்கிற விஷயம் எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நீங்கள் இதில் வந்து வெளிப்படையாக உண்மையாக எதையும் மறைக்காமல் என்கிட்ட பேசினாதான் நான் எழுதிட்டு இருக்கிறேன் இந்த வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததுங்கிற நூல் வந்து முழுமையாக நான் கொண்டு போய் சேர்த்த முடியும், கொஞ்சம் உதவி பண்ணுங்க தோழர் அப்படின்னு கேட்டேன். இதில் என்ன இருக்குது தோழர், நான் வெளிப்படையாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரி, வீரப்பனுக்கும் உங்களுக்கும் வீரப்பனுக்கும் கலிய பெருமாளுக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் நடந்தது, நீங்கள் என்ன பேசிட்டீங்க அப்படிங்கிறத கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சார். ஏன்னா நானும் புலவர் கலிய பெருமானுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருந்தேன். ஒருவேளை நீங்கள் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னே எனக்கு இதை கேட்டிருந்தீங்கன்னா நான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ புலவரும் இறந்துட்டாரு, நாங்களும் வெவ்வேறு விதமான தளங்களுக்கு வந்துட்டோம், அதனால் இதை பற்றி பேசுகிறேன், நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார். புலவர் கலிய பெருமாளும் வேடியப்பனும் எதுக்காக வீரப்பனை சந்திச்சாங்க, வீரப்பன் அவங்களை சந்திக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி வரணும். அதாவது 1997 கர்நாடக வனத்துறை ஊழியர்கள் ஒரு 9 பேரை வீரப்பன் கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு அவங்கள விடுறதாக இருந்தால் எனக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதற்காக தமிழ்நாடு கர்நாடக அரசுகள், நான் முன்னால் பணியாற்றி கொண்டிருந்த பத்திரிகை ஆசிரியர் தலைமையில் ஒரு குழு அமைக்குது. இந்த குழுவை 3 முறை நான் தான் காட்டு கூட்டி போனேன். அங்கே நடந்த எல்லா வேலைகளையும் நான் தான் முன்னின்று செஞ்சு கொடுத்தேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த காலகட்டங்களில் நாங்கள் உள்ளே போகும்போது தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபரை ஒரு தனி நபராக தான் பார்த்தது. ஒரு கிரிமினல் குற்றவாளியாகவும் பல்வேறு கொலை வழக்குகளில் கொள்ளை வழக்குகளில் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளியாக தான் அவரை பார்த்தது. ஆனால் அதே நேரத்தில் சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா பகுதியிலையும் அசாம் மாநிலத்திலையும் பஞ்சாப் மாநிலங்களில் அரசுக்கு எதிராக இருந்த கிளர்ச்சி குழுக்கள், அங்கே அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த சில மாவோயிஸ்ட் அமைப்பு, நக்சல் அமைப்புகள், மற்ற பிரிவினைவாத அமைப்புகள், இந்த அமைப்புகள் எல்லாமே மத்திய மாநில அரசுகள் ஒரு குழுக்களாக பார்த்தது. அவங்கள வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஆட்களாக பார்த்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துச்சு, அவங்களுடைய ஆட்கள் வைக்கிற கோரிக்கைகளை அரசு பரிசீலனை பண்ணிச்சு, அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சில நிபந்தனைகளோடு பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு அரசு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் என்ன, அரசு அந்த மாதிரி கவனிக்காமல் என்ன ஒரு தனிநபர் குழுவாக பார்க்குது, நான் ஒரு கொள்ளக்காரனாகவும் கொலகாரனாகவும் தான் என்னை பார்க்குது, நானும் அந்த மாதிரி அமைப்புக்கு நிகரானவன் தான் அப்படிங்கிற மனநிலை வீரப்பன் பேசுகிறாரு. ஆனால் அரசு அதை அப்படி எடுத்துக்கல, ஏன்னா இவர் ஒரு தனிநபராக தான் பார்த்தது, அப்போ இவர் ஒரு தனிநபர் தான், ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு குழுவாக தான் இருந்தார். இது தனக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாக வீரப்பன் நினைக்கிறார். ஏன்னா மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நக்சல் மாவோயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்குது, அவங்களுடைய எதிர்காலத்தில் சரணடைந்து வாழும்போது அவங்களுக்கு நிதியுதவி கொடுக்குது, அவங்க ஆயுதத்தை ஒப்படைக்கும் போது அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்குது, எதிர்காலத்தில் அவங்க அரசியலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை அரசு கொடுக்குது. அந்த இளைஞர்களையும் அந்த ஆட்களை எல்லாமே சராசரியாக ஒரு அரசு தனக்கு நிகரான ஒரு போராளி குழுக்களாக நடத்தும்போது என்ன அந்த மாதிரி நடத்த மாட்டோம், நீ நீதிபதிகிட்ட தான் சரணாகணும், நீ ஆயுதத்தை ஒப்படைச்சிட்டு ஜெயிலில் இருக்கணும், நீ நீதிமன்றத்தில் வழக்கை விசாரணை நடத்தி அதிலிருந்து வெளியில் வர முடிஞ்சால் பார்த்துக்க, இல்லைன்னா தண்டனை கொடுத்தா நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி அரசு சொல்லுது. அதனால் நம்மளும் அந்த மாதிரி மாவோயிஸ்ட் இயக்கத்தோடு அல்லது புரட்சிகர எண்ணங்கள் கொண்ட அமைப்புகளோடு இணைந்து அரசுக்கு எதிராக போராடணும், அதன் மூலமாக அரசு நமக்கு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வந்தோம்னா நம்ம சரணடையலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு அப்படிங்கிறத என்னால் அனுமானிக்க முடியுது. இதை அவருடைய பேச்சின் நடவடிக்கைகள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு அடுத்தபடியாக தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய சில உயரதிகாரிகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் எம்கிட்ட பேசும்போதும் அதுக்கான மூவை வீரப்பன் எடுத்துகிட்ருக்காரு, அதுக்கான அடித்தளங்களை வச்சு அந்த நிலையில் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் என்னால் அந்த காலகட்டங்களையே உணர்ந்துக்க முடிஞ்சது. இந்த மனநிலையில் வீரப்பன் ஒரு பெரிய அமைப்போடு அல்லது ஒரு கிளர்ச்சி அமைப்போடு ஒரு புரட்சிகரமான எண்ணமுள்ள வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழுவோடு தன்னுடைய தொலைவை ஏற்படுத்தி அந்த குழுவோடு சேர்ந்து தான் பயணிக்கணுங்கிற அப்படிங்கிற முடிவுக்கு 97 இறுதியிலேயே வந்தார். அதாவது அந்த கர்நாடக வனத்துறை ஊழியர்கள் 9 பேரையும் எங்களோடு விடுதலை செய்து அனுப்பி வைத்ததுக்கு பிறகு இவர் அதற்கான வேலைகளை அவர் அடித்தளமிட்டு செய்ய ஆரம்பிக்கிறார். இதன் தொடர்ச்சியாக 98 மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமார் அப்படிங்கிறவருடைய தலைமையில் இயங்கிட்டு இருந்த அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன் என்பவரை தலைவராக கொண்டு தலைமறைவாக இருந்த ஒரு இயக்கம் தமிழ்நாடு மீட்பு படை அப்படிங்கிற ஒரு அமைப்பு.
இந்த படை தமிழீழ விடுதலை புலிகளிடம் பயிற்சி எடுத்த சில ஆட்கள் அதில் பொறுப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாளில் இதை பற்றி நான் பேசும்போது, அப்போது காவல்துறையினுடைய ஐஜியாக இருந்து பின்னால் ஏடிஜிபியாக இருந்தவர், உளவுத்துறையினுடைய ஏடிஜிபியாக இருந்த அலெக்சாண்டர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, இலங்கைக்கு போயிட்டு விடுதலை புலிகளிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு சில இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டில் புலிகள் கொடுத்துருந்த சில வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. உணவுப் பொருட்கள் வாங்கி தருகிறது, மருந்து பொருட்கள் வாங்கி தருது, ஆதரவாளர்களை திரட்டுறது, கொடுக்கக்கூடிய பணங்களை கொண்டு போய் அவங்களுடைய ஆதரவாளர்கிட்ட கொடுக்கறது, பெட்ரோல் டீசல் வாங்கி தருது, இந்த மாதிரி வேலைகளை சில பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களையெல்லாம் நாங்கள் பல்வேறு இடங்களில் கைது பண்ணும்போது விடுதலை புலிகள் அமைப்பை இந்தியாவில் தடை செய்வதற்கு சில அதிகாரப்பூர்வமான தொடர்புகள் நமக்கு தேவைப்பட்டது, அந்த மாதிரி தொடர்புகள் வேணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு விடுதலை புலிகள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்ததுனால தமிழ்நாடு மீட்சி படை அல்லது தமிழ்நாடு மீட்பு படை அப்படிங்கிற அந்த அமைப்புக்கான பெயரை நாங்கள் தான் உருவாக்கினோம், நாங்கள் தான் அந்த பெயர் அந்த அமைப்புக்கு வச்சோம். அந்த அமைப்பில் யார் தலைவர், யார் பொறுப்பாளர், யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்கிறத நாங்கள் தான் ஃபார்ம் பண்ணி அந்த அமைப்புக்கான பெயரை வச்சோம். உண்மையில் அப்படி ஒரு அமைப்பு இல்லை. அந்த அமைப்பு விடுதலை புலிகள் இயக்கத்தால் நடத்தப்படவும் இல்லை, அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி நடத்தப்படவும் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்வதற்காக நாங்கள் செஞ்ச ஒரு ஃபார்மேட்டிங் சிஸ்டம் தான் அப்படிங்கிறது இதை அவர் பின்னால் சொன்னார். உண்மையும் அதுதான். அப்படி போயிட்டு விடுதலை புலிகளிடமிருந்து சில வேலைகளை செய்து கொண்டு இருந்த தமிழ்நாட்டில் இருந்த சில இளைஞர்கள் அந்த தொடர்பின் மூலமாக வீரப்பனோடு காட்டுக்கு போகிறாங்க. இது வந்து 98 ஏப்ரல் அல்லது மே மாதம், அது ஏப்ரல் மாதத்துலேயே இதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கிறதா தெரியுது. அடுத்து 98 இறுதியில் இந்த அமைப்பை சேர்ந்த சிலர் வெளியில் வர்றதும் போகிறதும் இருந்திருக்காங்க, ஒரு சிலர் கைதாகிறாங்க. அடுத்த கட்டமாக அதாவது கடலூர் மாவட்டத்தை மையமாக கொண்டு இயங்கிய தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிறோடைய அமைப்பின் அப்போ செயல் தலைவராக இருந்த மாறன் தலைமையில் ஒரு அணி தமிழ்நாடு மீட்பு படையோட சேர்ந்து ரெண்டு டீமும் உள்ளே போகுது. இந்த ரெண்டு டீமே சேர்ந்தவங்களுமே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேரும் வீரப்பனோட காட்டில் ஒரு 1.5-2 காலம் பயணிக்கிறாங்க. 99 இறுதியில் தமிழ்நாடு மீட்பு படை அதாவது முத்துக்குமார் தலைமையிலான ஆட்கள் எல்லாமே கைதாகிடுறாங்க. 2000 ராஜகுமார் கடத்தலுக்கு பிறகு அவங்களெல்லாம் விடுதலை செய்ய சொல்லி வீரப்பன் கோரிக்கை வைக்கிறாரு. அது நடைமுறைக்கு சாத்தியமெல்லாம் போகுது. பிறகு 2001 மார்ச் மாதத்தினுடைய துவக்கத்திலேயே மாறன் தலைமையிலான தமிழ்நாடு விடுதலைப்படையும் ஒரு 8-9 பேர் அவரோடு இருந்தவங்க வீரப்பனை விட்டு விலகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா அப்படிங்கிற அந்த 3 பேர் மட்டுமே இருக்காங்க. இது வந்து 2001 2002 ஜனவரி அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க 3 பேர் மட்டுமே சத்தியமங்கலம் மேட்டூர் காட்டு பகுதியில் ஓடாடிக்கிட்டு இருக்காங்க. 2002 மீண்டும் வீரப்பன் ஒரு ஆயுதக்குழுவோட தொடர்பு எடுக்க முயற்சி வந்தார். மேட்டூரை சேர்ந்த சம்பத் அப்படிங்கிற ஒருவர், அவர் வந்து வீரப்பனுக்கு ஒரு வகையில் உறவினர், அவரோட நல்ல தொடர்பில் இருந்தவர். அந்த சம்பத்து மூலமாக தமிழ்நாடு விடுதலை படையினுடைய இன்னொரு குழுவுக்கு பொறுப்பேற்றிருக்கிற சுப இளவரசன் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் வந்து ஜெயங்கொண்டம் பகுதியில் இருக்கார், அவரை சந்திக்கிறதுக்கு சம்பத் அனுப்புகிறாரு. சம்பத் போய் சுப இளவரசனை சந்தித்து தமிழ்நாடு விடுதலை படையிலேருந்து சில ஆட்களை கூட்டிட்டு வந்து வீரப்பனோட விடுறாரு. அப்போ இளவரசனும் வந்து வீரப்பன் அவர்களை பார்த்து பேசிட்டு போகிறாரு. அவரும், நான் வந்து தோழர் தமிழரசனுடைய வெளியில் வந்தவங்க தான், நம்மளும் ஆயுத குழுவை ஏற்படுத்துவோம், அரசுக்கு எதிராக போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி சில உத்தரவாதங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. அவர்கிட்ட வீரப்பன் தனக்கு தேவையான சில ஆயுதங்கள் வேணும்னு கேட்குறாரு, ஆட்கள் குறிப்பாக வேணும்னு கேட்குறாரு. அதுக்காக ஒரு 5 பேர் அனுப்பிவிடுறாரு. இந்த 5 பேருடைய உதவியோடு தான் கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை வீரப்பன் கடத்துகிறாரு. நாகப்பாவை மீட்பதற்காக கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. இந்த கட்டத்திலேயே அவர் கூட இருந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய இளவரசன் அமைப்பை சேர்ந்த 2 பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க. சேதுமணி அப்படிங்கிற மட்டும் வீரப்பனோடு இருக்கார். அவர் வந்து கடைசி வரைக்கும் திரும்ப தன்னுடைய ஊர் பக்கத்துக்கு போகலை. வீரப்பனோடவே இருந்து 18 அக்டோபர் 2018 அன்னைக்கு வீரப்பனோடவே அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டு விடுறாரு. இதுதான், இந்த 3 அமைப்புகள் ஏற்கனவே வீரப்பனோடு போய் சேர்ந்து வீரப்பனோடு காட்டில் நின்று அந்த அமைப்பினுடைய ஒரு அங்கமாக மாறின வீரப்பன், அரசுகிட்ட சரணடைகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் சரணடையலாம், அப்படி இல்லைன்னா அந்த அமைப்போடு சேர்ந்து காட்டுக்குள்ளேயே போராடி சாகலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கார். இந்த 3 அமைப்புமே காட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்ததுக்கு பிறகு 4வதாக வேறொரு அமைப்போடு தொடர்பு எடுக்கணும்னு முடிவு பண்ணார். அப்படி தொடர்பு எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த அமைப்பும் இல்லை. ஆந்திரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களை மையமாக கொண்டு போராடி வரும் மக்கள் போர்ப்படை அதாவது மக்கள் யுத்தக்குழு அப்படிங்கிற PWG அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். இந்த அமைப்பு அதனுடைய தமிழ்நாட்டு பேர் மாவோயிஸ்ட் இயக்கம், இந்திய மாவோயிஸ்ட் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு மாவோயிஸ்ட் இயக்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாவோயிஸ்ட் இயக்கமாக இருக்கிற அதனுடைய மூத்த உறுப்பினர், ஆரம்பகால உறுப்பினர் புலவர் கரிய பெருமாள், இவர் வந்து கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் இருக்கார். இவருடைய கொள்கை வழியில் தான், இவருடைய வழிகாட்டுதலோடு அல்லது இவருடைய ஆலோசனையோடு தான் தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை அப்படிங்கிற அமைப்பு தோன்றுகிறார். அதனுடைய தலைமை பொறுப்பில் அவர் இருந்தபோது, அவர் கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு அடுத்தடுத்து வந்த தேவிசகாமணி, லெனின், சுந்தரம் இப்படி பல்வேறு ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த பல்வேறு ஆட்களுமே புலவர் கலியபெருமாளை ஒரு முக்கியமான பொறுப்பில் வச்சு தான் பார்த்தாங்க, அவருடைய வழிகாட்டுதலோடு தான் நடந்துகிட்டு இருந்தாங்க.
தேசிய அளவில் சட்டீஸ்கர்லேயும் சரி ஆந்திராவிலையும் சரி இருக்கக்கூடிய மக்கள் யுத்த குழுவினுடைய நேரடி தொடர்பு புலவர் கலியபெருமாளுக்கு இருக்குது. புலவர் கலியபெருமாள் 24 மணி நேரம் தமிழ்நாடு காவல்துறையினுடைய உளவு பிரிவு போலீஸாருடைய கண்காணிப்பில் இருக்கிறவர். அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் யார் எங்கே போனாங்க என்ன வந்தாங்கனாலும் அவரை போலீஸார் கண்காணிப்பாங்க. அந்த மாதிரி சூழல் இருந்த புலவர் கலியபெருமாளை சந்தித்து ஆந்திராவிலையும் அல்லது சட்டீஸ்கர்லேயும் இருக்கக்கூடிய மக்கள் யுத்த குழு தோழர்களை தன்னுடைய காட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய பரந்த தளத்தை அமைச்சு கொடுக்கலாம், அதன் மூலமாக நம்ம சரணடையலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அவங்களோட போராடி சாகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வீரப்பன் வந்துறாரு. அதன் தொடர்ச்சியாக தான் புலவர் கலியபெருமாளை சந்திக்கிறதுக்காக தன்னோடு இருக்கக்கூடிய சேதுமணி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சேதுமணி புலவர் கலியபெருமாள் அவர்களை பற்றி எல்லாமே தெரியும், அவர் எங்கே இருப்பார் எனக்கெல்லாம் தெரியும், ஆனால் நான் போக மாட்டேன், போனேன்னா என்னை தேடிட்டு இருக்கிற போலீஸார் என்ன பிடிச்சிருவாங்க, திரும்ப நான் உங்களோட வந்து சேர முடியாது, அதனால் நான் இங்கே இருந்துட்டு வேற ஒருத்தரை அனுப்பலாம் அப்படிங்கிறாரு. அப்படி வேற ஒருத்தரை அனுப்பலாம் அப்படின்னு வீரப்பன் முடிவு பண்ணி அதுக்கான ஒரு ஆளை தேர்வு பண்ணுறார். அது வந்து தன்னுடைய ஒரு வகை உறவினராகவும் இருக்கணும், தனக்கு வேண்டப்பட்டவராகவும் இருக்கணும், காடுகளுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடியவராகவும் இருக்கணும், அவர் எதுக்காக வர்றார் என்னங்கிறத போலீஸார் கண்காணிக்காமல் இருக்கிற அளவுக்கு அவர் வழக்கமாக காட்டுக்குள்ளே வரக்கூடிய நபராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேர்வு பண்ணி தான் இந்த கொம்பு தூக்கியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதாவது கொம்பு தூக்கியில் கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ட்ரேடர் அப்படிங்கிறவரை அவர் தொடர்பு எடுக்கிறாரு. ட்ரேடருக்கு வேண்டப்பட்ட சில உறவினர்கள் மூலமாக தான் ட்ரேடரை பார்க்குறாரு. ட்ரேடர் மூலமாக தொடர்பு எடுத்து ட்ரேடருக்கு வீரப்பன் கொடுத்த முதல் வேலையே பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய புலவர் கலியபெருமாளை போய் பாட்டு வரணும் அப்படிங்கிற வேலையை தான் கொடுக்குறாங்க. புலவர் கலியபெருமாளை பார்க்க ட்ரேடர் போகிறாரு. ட்ரேடர் போகும்போது அவர் வந்து போலீஸார் அதுக்கு முன்னாலேயே எப்படியெல்லாம் இயக்குனாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் அதை அடுத்தது ஏன்னா இப்போ இதை சொல்லிவிட்டு இன்னொருக்குள்ளே ட்ராக் ஆனோம்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். அதனால் அந்த ட்ரேடரை போலீஸார் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, எப்படி வேலை வாங்கி கொடுத்தாங்க, எப்படி காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க, அவரை எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ட்ரேடர் எப்படி புலவரை பார்க்க போனார், அங்கே எப்படி தொடர்பு வந்துச்சுங்கிறத மட்டும் பேசுவோம். இந்த ட்ரேடர் கோவிந்தப்பாடியிலேருந்து புறப்பட்டு பெண்ணாடம் போகிறாரு. பெண்ணாடத்தில் புலவர் கலியபெருமாளை சந்திக்கிறதுக்கான ரெண்டு மூணு வழிகளை முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அங்கேருந்து ஆற்றலோடலாம் பேசுகிறாங்க. புலவர் கலியபெருமாள் வைத்திருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களும் அவ்வளவு சீக்கிரம் யார் வந்தாலும் அவரை டக்குன்னு உள்ள கூட்டி போயிட மாட்டாங்க, ஏன்னா அவர் கண்காணிக்கிறது போலீஸாக இருப்பாங்க, அல்லது வேறு அமைப்பை சேர்ந்தவர்களோ இல்லை போலீஸாரோ அவரை ஏமாற்றி ஏதாவது செஞ்சிடலாங்கனால அவங்களும் ஒன்று ரெண்டு மூணு நாள் கிட்ட விசாரணைக்கு பிறகு தான் புலவரை சந்திக்க அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த ஊரை சுற்றியும் அந்த பகுதி முழுக்கவும் உளவுத்துறை போலீஸாரும் கண்காணிச்சிட்ருப்பாங்க. இந்த உளவுத்துறையினரும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிட மாட்டாங்க. அவங்க எதுக்காக போனாங்க, என்ன பேசினாங்க அப்படிங்கிறது பின்னால் இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் அவரை சந்திக்க போகக்கூடிய ஆட்கள் எல்லாமே பின்தொடரக்கூடிய ஒரு குழு அங்கே இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்க போன இந்த ட்ரேடர் அவ்வளோ சீக்கிரம் புலவரை சந்திக்க முடியல. பல்வேறு இடங்களில் போய் பல்வேறு விதமான கேள்விகளுக்குள்ளாகி தன்னை யாருங்கிறத வெளிப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழலில் வெளிப்படுத்திக்க முடியாத நிர்பந்தத்தில் பின்வாங்கிடுறார். பின்வாங்கி வீரப்பன்ற போய் சொல்லிடுறாரு, பெண்ணாடம் போனேன், கலியபெருமாளையாவை பார்க்க முயற்சி பண்ணேன், ஒன்று போலீஸ் இருக்காங்க இல்லைன்னா அவங்க ஆள் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் போய் நான் மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது, நான் நேரடியாக போனால் இதில் சிக்கலில் மாட்டிக்குவேன், என்னால் முடியாது அப்படின்றாரு. அதுக்கு பிறகு வீரப்பன் இன்னொரு முடிவுக்கு வர்றாரு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் இதே அந்த ட்ரேடர் மூலமாகவே குளத்தூர் மணியனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். ஏன்னா அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர். குளத்தூர் மணியனுக்கும் புலவர் கலியபெருமாளுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது, மணியண்ணன் முயற்சி பண்ணார்னா கலியபெருமாளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் குளத்தூர் மணியண்ணனை சந்திக்கணும்னு சொல்லி இந்த ட்ரேடர் மூலமாகவே தகவல் அனுப்புகிறாரு. தகவல் குளத்தூர் மணியண்ணன் போகுது. குளத்தூர் மணியண்ணன் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் அவர் பேசாமல் இருக்க சொல்லுங்கள், என்னையும் போலீஸ் கண்காணிக்கிறாங்க, அவரையும் தேடி அதிரடிப்படை போலீஸார் அதிகமாக சுற்றிட்டுருக்காங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் பேசுவோம், தேவையில்லாத சந்திப்புகள்லாம் வேணாம், கொஞ்ச நாள் அவர் பேசாமல் இருக்க சொல்லுங்கள், அடுத்து சுமூகமான ஒரு சூழல் வரும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேடர்கிட்ட சொல்கிறாரு. அந்த தகவல் மீண்டும் வீரப்பன்கிட்ட போகுது. வீரப்பன் சொல்கிறாரு, நான் தேவையில்லாமல் உங்களை கூப்பிடல, ஒரே ஒரு சந்திப்பு, எனக்கு ஒரு நபரோடு தொடர்பு எடுக்க வேண்டியது இருக்குது, அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு வழியை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டாலும் போதும், அதுக்கு மேலே நான் அவரை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இரவு கோவிந்தபாடிக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பனமரத்து கோம்பை அப்படிங்கிற ஒரு இடம், இந்த பனமரத்து கோம்பைங்கிற இடம் வந்து மணியண்ணனுக்கு அப்போ தெரியாது. பின்னாளில் ஒரு போலீஸார் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த இடத்த பற்றி, அது நான் எங்கேங்கிறத அப்புறம் சொல்கிறேன். அந்த இடத்துல தான் காவிரி ஆற்றி ஒட்டி இருந்த பகுதியில் வீரப்பன் சேத்துக்குழி கோவிந்தன் சந்திரகவுடா மூணு பேரையும் குளத்தூர் மணியனை சந்திக்கிறாரு. அந்த ட்ரேடர் தான் கூட்டி போகிறாரு. கொண்டு போய் அவங்கள பேச விட்டு ட்ரேடரும் சந்திரகவுடாவும் ஆளுக்கு ஒரு பகுதியில் காவலாக உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்திருக்கு. இந்த சந்திப்பினுடைய துவக்கத்திலேயே வீரப்பன் இந்த மாவோயிஸ்ட் அமைப்போட தொடர்பு ஏற்படுத்துறதை பற்றி ஒரு சின்ன கருத்தை வெளிப்படுத்துகிறாரு. குளத்தூர் மணியன்னு அந்த மாதிரியே தவிர்த்துறாரு, வேணாம் இது சரியாக இருக்காது,
ஏற்கனவே உங்களோட மூணு அமைப்புக்கு தொடர்புக்கு வந்துட்டு மூணு பேருமே இந்த காட்டில் இருக்க முடியாமல் போயிட்டாங்க. மீண்டும் இன்னொரு அமைப்பு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான் அதிகமாகும். இப்போ இருக்கிற சூழலில் அப்போ அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, இந்த அரசு உங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. அடுத்த ஒரு நல்ல சூழல் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் வந்து அதிகாரிகளுடைய போக்கு மாறி நீங்களும் ஒரு வேலை அமைதியாக இருந்தீங்கன்னா திமுக ஆட்சி ஒரு வேலை வந்ததுன்னா அப்போ நீங்கள் சரணடைகிறதுக்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும், அதுக்கான வேலைகளையும் நம்ம செய்யலாம். நெடுமாறனையும் அதுக்கு உதவியாக செய்கிற தயாராக இருக்கார். அதனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக காசு இருக்குது, ₹1 கோடி 2 கோடி ரூபா செலவு பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வழக்கு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இதை பற்றி சட்டம் சார்ந்த சில ஆட்களோட பேசி முடிவு பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வரலாம். அதை விட்டுட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தி வெவ்வேறு ஆள் உள்ளே கூப்பிட்டு ஏதாவது தலைவலி உருவாக்கிடுவானா அப்படின்னு அதை மறுத்து பேசுகிறார்.